கலாநிதி வீராசாமி அவர்கள் பெயரிலும் நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகம் மலையண்ணா அவர்கள் 10 மணிக்கு வெளியிலே காவல்துறை பதிவேட்டில் பதிவு செய்திருந்தார். அந்த வகையில் முறையாக எங்களுடைய வரிசை எண் 2, அவர்களுடைய வரிசை எண் 7. ஆனால் நாங்கள் உள்ளே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு சென்றவுடன் எங்களுடனே அவரும் கும்பலாக வந்துவிட்டு, எங்களுடைய வேட்புமனு தான் நீங்கள் முதலில் பெற வேண்டும், எங்களுடைய வேட்பாளர் முன்கூட்டியே வந்துவிட்டார் என்று பிரச்சனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்குமே சட்ட விதிமுறை இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு உத்தரவிட்டதற்கான இணங்க, அதோடு எதிரிகள் திட்டமிட்டு கலவரங்களை ஏற்படுத்தக்கூடும், இந்த தேர்தலை அமைதியாக சந்திக்க வேண்டும், எங்கும் ஒரு சிறு அசம்பாவிதத்துக்கும் இடமளிக்க கூடாது என்ற எங்களுடைய கழகத் தலைவர் அவர்களுடைய நல்வழிகாட்டுதலின்படி நாங்கள் அமைதியாக ஆர்வம் கொண்டிருந்தோம். மேலும் பல பல அவதூறு பேச்சுக்களை உள்ளேயே அவர்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முன்பாகவே பேசிக் கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் இந்த யார் முன்பு வேட்புமனு தாக்கல் செய்வது என்ற நிலை வந்தபோது அவர்களே கூட நாங்கள் திமுக செய்த பிறகு செய்து கொள்கிறோம் என்று கூறிய பிறகும் கூட அங்கே இருந்தவர்கள் இல்லை இல்லை நீங்கள் முதலில் செய்யுங்கள் என்று அதிமுக அழைத்தார்கள். முறையாக முதலிலேயே நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்களுடைய மாற்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த அன்பிற்கினிய ஜெயந்தி கலாநிதி அவர்கள் அதற்கு முன்பாகவே டோக்கன் பெற்று அவர் காலை 9 மணிக்கே இங்கே வருகை தந்திருந்ததால் அவரை அழைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. எது எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக எப்படி சொன்னாலும் சரி வென்றது உதயசூரியன்தான். தம்மி வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகுதான் அதன் பிறகு அதிமுக தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி நாள்பட தோல்வி பயத்தால் இப்படிப்பட்ட அராஜகங்களை கட்டவிழ்த்து விடுவார்கள். எல்லாவற்றையும் சந்தித்து களத்திலே நின்று கடுமையான போராட்டங்களை சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ஆட்சி அதிகாரம் இல்லாத நேரத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்காக களத்திலே நின்ற இயக்கம், எப்பொழுதும் உதயசூரியன்தான் தகத்தகாயமாக ஜொலிக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு கூட உதயசூரியன்தான் முதலிலே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் அலுவலரை நீங்க பிறகுனதா சொல்லி பால் கனகராஜி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து நாடகம் மாறாங்க. பால் கனகராஜி இன்சைட் த சீன் இல்லவே இல்லை. பத்திரிகையாளர் நீங்க தான் அங்க இருந்தீங்க. தேர்தல் அதிகாரி இப்ப மிரட்ட வேண்டிய வேலை என்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். வாக்குப்பதிவா நடக்குது இல்ல ஸ்குருட்டியா நடக்குது? ஸ்குருட்டினிலேயே அவங்க வேணுவை தள்ளுபடி பண்ணு, இவங்க மணி ஏத்துக்கோ, இவங்க மணியை தள்ளுபடி பண்ணு, அவங்க மனுவை ஏற்றுக்கன்றதுக்கு ஸ்குருட்டினி நடந்ததா இல்ல போலிங் நடந்ததா இல்ல வாக்கு எண்ணிக்கை நடந்ததா? எதுவுமே நடக்காத முன்ன எதையாவது குறிச்சு கற்பனையால ஜோடிச்சு அவர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இனி இன்னொரு 25 நாள் இருக்கு. இது போல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவார் ஆதாரம் இல்லாமல். ஆகவே எந்த வகையிலும் நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எந்தவித அச்சுறுத்தலும் யாருக்கும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக்கொள்கிறேன். அதாவது உள்ள அவர் இல்லவே இல்லை தம்பி, உள்ள அவர் இருந்து இந்த குற்றச்சாட்டு சொன்னார்னா எவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லலாம்? ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேரும் உள்ள இருந்தீங்க, யாராவது பார்த்தீங்க? நாங்க ஏதாவது வந்து ஆர்டிஓ மிரட்டணுமா இல்ல பிஜேபி உள்ள விடக்கூடாது தகராறு பண்ணமா என்ன பண்ணும் சொல்லுங்க. அப்புறம் என்னது என்னது குற்றச்சாட்டு? ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்களே கண்ணெதிரில் பார்த்த சம்பவம். ஆகவே அந்த கேள்விகளை தவிர்க்கலாம். சரியால் கேட்டு அவங்ககிட்ட கேக்கலாம்ல, அப்புறம் கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்க. யாரும் பேசிக்கலையா? எங்களை பொறுத்தளவில் அங்கு எந்த அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கண்ணு கருத்துமாக இருந்தோம். ஆகவேதான் தேர்தல் அலுவலர் அவர்கள் சொன்னதற்கேற்ப நாங்கள் இரண்டாவதாகவே வேட்புமனு தாக்கல் செய்வோம் என்ற நிலை ஏற்பட்ட போதும்
சூரியன் தான் அங்கே ஜெயிக்கின்ற ஒரு நிலை வந்தது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியும். மனசாட்சி உள்ள ஊடகத்துறையினர் இதை பதிவு செய்ய வேண்டும், எடுத்தேன் கவித்தேன் என்று உண்மைக்கு மாறாக சொல்லக்கூடாது. முதலில் உள்ளே போனவர்கள் நாங்கள் தான், முதலில் இருக்கையில் அமர்ந்தவர்களும் நாங்கள் தான், பின்னால் தான் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் இருக்கை இல்லை என்று கோரிக்கை வைத்த பிறகுதான் அவர்களுக்கும் இருக்கை போடப்பட்டது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். ஆகவே முதல் சென்றவர் நாங்கள், டோக்கன் படி இரண்டாம் எண் டோக்கன் வாங்கியவர்களும் நாங்கள் தான் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். தேர்தல் அதிகாரி தாமதமாக செயல்பட்டதனால இந்த பிரச்சனை காரணமேவா? எப்பொழுதும் பிரச்சனை நடக்கும் என்று எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிரச்சனை நடந்த பிறகு அதை சுமூகமாக முடித்துப்போ இப்பொழுது அனைவருமே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு திரும்பி கொண்டிருக்கின்றோம். மேலும் இதை பெரிதாக்க விரும்பவில்லை. Thank you.